தென்னாடு விரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி விரிவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபெரிவாடி போற்றி. பெரிவாட்ட கைங்கரியம் பண்ணுறதுல பல தினசு ஜனங்க உண்டு. ஒத்தொத்தரவங்களால் எப்படி முடியுமோ அப்படி கைங்கரியம் பண்ணுவான். இதில் சங்கீத வித்வான்களும் பெரிவாட்ட ரொம்ப பிரியத்தோடு இருந்திருக்கா. பெரிவாளோட சங்கீத ஞானம், அவள் வேங்கடமுகி பரம்பரையில் வந்தவா, அவளோட சங்கீத ஞானம் ரொம்ப அபாரமானது. அதனால் சங்கீத வித்வான்களுக்கு இயற்கையாகவே பெரிவாட்ட ஒரு ஈடுபாடும் ஒரு அன்பும் இருந்துகிட்டே இருக்கும். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மகாராஜபுரம் விஸ்வநாதையரோட அனுபவத்தை பார்க்க போகிறோம். மகாராஜபுரம் விஸ்வநாதையர் சங்கீத அபியாசம் பண்ணி கச்சேரிகள்லாம் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருந்தார். அவர் சென்னையில் வாழ்ந்துட்டு இருந்தார். தியாகர சுவாமிகள் கீர்த்தனை மற்றும் முத்துசாமி தீட்சர் கீர்த்தனை பாடுறதில் அவர் வல்லவர். காமாட்சி அம்மாளுக்கு கும்பாஷயம் பண்ணணும்னு பெரியவா நினச்சிட்டு இருந்தார். அந்த கும்பாஷேகத்துக்கோசரம் 1942 42லேருந்து கோவிலை ரிப்பேர் பண்ணுறது, பழுது பார்க்குறதுங்கிற வேலை ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு. 1944 கும்பாபிஷேகத்தை பண்ணுறதுன்னு தை மாதத்தில் பண்ணால் நல்லதுன்னு தீர்மானம் ஆச்சு. பெரியவாருக்கு முன்னாடியே தை மாதத்தில் 4ஆம் தேதி வாக்களே சாத்தனூர்லேருந்து கிளம்பி ஜனவரி 27ஆம் தேதி வந்துட்டான். ரொம்ப சீக்கிரத்தில் கும்பாபிஷேகம் வச்சுருந்தது. தை மாதம் கடைசியிலையோ இல்லை மாசி மாதம் ஆரம்பத்துலையோ ரொம்ப சீக்கிரமாக கும்பாபிஷேகம் வச்சுட்டு இருந்தது. அப்போ பெரியவா என்ன பண்ணால், அங்கே உட்காந்துட்டு ஜனங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு இருந்தா, அந்த கோவிலில் உட்காந்துருக்கா பெரியவா, ஸ்தபதியை கூப்பிட்டா. ஸ்தபதியை கூப்பிட்டு அந்த கலசங்களை பார்வையிட்டா. அம்பாள் மேலே இருக்கிற கலசம், அம்பாள் சந்நிதி மேலே இருக்கிற கோபுரத்து மேலே இருக்கிற கலசங்களை பார்வையிட்டு, அந்த கலசங்கள்லாம் எதிர பண்ணது அப்படின்னா, உடனே இவர் ஸ்தபதி மேலே எழுந்து போய் பார்த்துட்டு அதுலேருந்து கலசம் எடுக்க முடிஞ்சது எடுத்துன்னு வந்தார். எடுத்ததெல்லாம் பார்த்துட்டு அது வந்து இப்போ வந்து அது தங்கத்தில் தான் பண்ணியிருக்கு. அதாவது செப்பு கலசம் போட்டு அது தங்க ரேக்கெல்லாம் போட்டிருக்கு. ஆனால் 104 வருஷம் ஆச்சு கும்பாபிஷேகமாக, அதனால் அதெல்லாம் வெயில் மழையில் போய் பட்டு எல்லாம் அதோடய சோபையை அது விட்டுருத்தோ, அது அது அதோட சாயலே இப்போ இல்லை அப்படின்னா. அப்படியா அப்படின்னா அதுக்கு தங்கத்தில் பண்ண முடியுமா அப்படின்னா, பண்ணலாம் பெரியவா, நாள் குறைச்சலாக இருந்தால் கூட தங்கம் வந்துருத்துனா பண்ணலாம் அப்படின்னா. இந்த நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற வியாபாரிகளை கூப்பிட்டு, தங்க வியாபாரிகளை கூப்பிட்டு இதுக்கு எவ்வளோ தங்கம் தேவையாக இருக்குன்னு கேட்டால் சபதியும் சொன்னார், அவரும் சொன்னால் ஒரு தோராயமாக இவ்வளோ 100 பவுன் குறையாமல் இருக்கணுங்கிற மாதிரி தகவல் சொன்னான். மடத்து மேனேஜர் பெரியவா கூப்பிட்டா அவர் வந்தார். ஜனங்கள் உட்காந்து இந்த காட்சியை ஜனங்கள் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் மகாராஜபுரம் விஸ்வநாதையர் வந்தார். இந்த சமயத்துக்கு வந்துடியே பாடு அப்படின்னா, அவர் ஸ்ரீசக்கர ராஜாங்கிற அந்த கீர்த்தனையை கிருத்தியை அவர் பாடின்னு இருக்கார். அப்படி அவர் பாடிட்டுருக்கிற போது மெல்லிய குரலில் பெரியவா பேசின்னு இருக்கா. அவர் தள்ளி நின்று அங்கே உட்காந்துட்டு பாடின்னு இருக்கா. ஜனங்க எதிர்பக்கம் உட்காந்துட்டு இருக்கா, பெரியவாவை பார்த்தா மாதிரி இருக்கா. பெரியவா வந்து இப்போது சபதிலெல்லாம் பேசிட்டு இப்போ மேனேஜர் பேசுகிறார். இவோ 100 சதவீதம் இருந்தால் பண்ணிடலான்னு சொல்கிறாளே, தங்கரைக்கு போட்டுற முடியுமோ, இன்னும் 10 நாளில் பண்ணிடலாம், டைம் விஷயம் இல்லை பண்ணிடலாம் அப்படிங்கிற சபதி, தங்கம் வந்து தான் பண்ணலாம், பண்ண முயற்சி பண்ணலாமோ அப்படின்னு பெரியவா கேட்குறா. அதுக்கு மேனேஜர் சொன்னார், இல்லை பெரியவா, அவ்வளோக்கெல்லாம் பணம் மடத்தில் இன்றைக்கி சௌரியம் கிடையாது. ரொம்ப நேரம் காலம் குறைச்சலாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே அந்த 100 சவரனை சேகரிச்சிக்கிறதுங்கிறதும் அவ்வளோ விளையாட்டு இல்லை. எல்லாருக்கும் எழுதி அவள் பணம் தங்கமோ பணமோ கொடுத்து அதை மாற்றி வச்சு அதை வச்சு தங்கத்தால் பண்ணுறதால் ரொம்ப லேட்டாக போயிடும். இன்னும் கும்பாபிஷேகம் கிட்ட வந்தால் அதை பண்ணுறதுக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்ப அப்படி அப்படியா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தா. இந்த சமயத்தில் அவர் பாடி முடித்தார். முடித்த உடனே பக்கத்தில் ஒரு சின்ன வயசுக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவரை பார்த்து பெரியவா வந்து, கனகதாரா ஸ்தவம் சொல்லு, அந்த பாட்டை சொல்லு நீ அப்படின்னா, கனகதாரா ஸ்தவத்தை அவர் அந்த இளவயசு யுவன் அவர் சொல்லின்னு வந்தார். சொல்லி வச்சா மாதிரி அவர் சொல்லிகிட்டே இருக்கார். முதல்ல அம்பாளோட பாட்டு முடிஞ்சது, இது இவர் சொல்லிகிட்டே இருக்கார். அங்கேருந்து அந்த உட்காந்துக்கிற ஸ்ரீ ஒத்தொத்தராக எழுந்து பெரியவாட்ட வந்தா, யாருமே அவள்கிட்ட இதை பற்றி ஒன்றும் பேசலை. பெரியவா மடத்தோடு பேசின்னு இருக்கா, சபதியோடு பேசின்னு இருக்கா. சூழ்நிலை அப்படி தான். இங்கே அவர் மகாராஜ விஸ்வநாதர் அம்பாள் மேலே பாடியிருக்கார். அப்புறம் பெரியவா கனகதாரசம் சொல்லுன்னு சொல்லியிருக்கா. இன்னும் பக்கத்தில் இருக்க யுவனாக தான் சொல்லிகிட்டு இருக்கார். அந்த அவெல்லாம் எழுந்து வந்து ஒத்தொத்தரும் கையில் இருந்த வளையல்கள், கழுத்தில் போட்டுருக்கிற மாலைகள்,
செயின் எல்லாத்தையும் சொல்லி வச்சா பெரியவாட்டை பெரியவா முன்னாடி பாதில் தட்டில் வச்சுட்டா வச்சு எல்லாம் பெரியவா உபயோகப்படுத்திக்கணுங்கிறான். அப்படியே சாரி சாரியாக உட்காந்துருக்க அந்த 100-200 ஸ்திரீகள் வந்து அந்த மாதிரி கொடுத்து அதை தட்டு நிறைஞ்சு போச்சு தங்கத்தினால. உடனே சபதியை பெரியவா கூப்பிட்டா, இப்போ சொல்லு இந்த தங்கம் போருமா சொல்லு அப்படின்னா, எதேஷ்டையாக இருக்குது பெரியவா, எதேஷ்டமாக இருக்குது, பண்ணிடலாம் அப்படின்னா. அப்போது அந்த கலசத்துக்கெல்லாம் எடுத்துன்னு போய் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி தங்கரேகை போட்டிருவியா அப்படின்னா, லாரியில் இன்றைக்கே எடுத்துகிட்டு மெட்ராஸுக்கு போகிறேன், பக்கத்துலேயே இருந்து உட்காந்து வேலையை முடித்து தங்கரேகை போட்டு தங்க கலசங்களாகவே திருப்பி கொடுத்துன்னு வந்துடலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை, 2 நாளில் வந்துடும், இன்னும் கும்பாபிஷேகம் டைம் இருக்குது, 2 நாளில் முடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு உற்சாகமாக சபதி சொன்னார். பெரியவா மகாராஜபுரத்துக்கு பிரசாதத்தை கொடுத்துன்னு சொன்னால், நீ வரபோது மனசு ரொம்ப குழப்பமாக இருந்தது, சுவாமிக்கு பண்ணணும்னு ஆசையாக இருந்தது, 104 வருஷம் முன்னாடி பெரியவா அதெல்லாம் பண்ணியிருக்கா, அந்த மாதிரி அம்பாளுக்கு அந்த தங்கத்தை நன்னா பண்ணணும் கோபுரத்தில்னு ஆசையாக இருந்தது, நீ பாட ஆரம்பித்தோடனே மெதுவாக அம்பாள் அல்லியாக பாடின, நீ கண்டு அப்படியே அம்பாள் மனசில் வர மாதிரி பாடிட்டேன், நீ பாட அந்த குழப்பம் நீங்கிட்டே இருந்தது. இந்த இளைஞரை கூப்பிட்டு உனக்கு தான் தெரியுமேப்பா கனகாதாரசவன் சொல்லுன்னு அவர் சொன்னார். அம்பாள் கணக்காக மழையே பொழிஞ்சுட்டா, சொல்லி வச்ச மாதிரி அவெல்லாம் கொண்டு வந்து இவ்வளோ தங்கத்தை சேர்த்துட்டா, 100% மேலேயே இருக்கும் போல் இருக்கு, இதை வச்சுன்னு பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஸ்திரீயெல்லாம் சொன்னால் வேணும்னா மேலே இருந்தாலும் சரி, இன்னும் வேணாலும் நாங்கள் சேர்க்கணும், எங்களால் முடிஞ்சது பெரியவா வந்து அந்த கோபுரம் பூராவே தங்கத்தில் பண்ணணும் அப்படின்னு அவ சொன்னான் பிரியத்தோடு. ஆனால் அன்றைக்கி இருந்த அந்த ரொம்ப ஷார்ட் டைமில் அது பண்ணுறது சிரமங்கிறதுனால அந்த 100% தங்கத்தை எடுத்துன்னு போய் லாரியில் எடுத்துன்னு போய் தங்க ரேக்கு போட்டு 104 வருஷம் முன்னாடி பெரியவா எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கான் அந்த காலத்து பெரியவா, அதே மாதிரி பெரியவா ஒரு க்ஷணத்தில் பண்ணால் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இவர் பாடின அம்பாள் மேலே உருக்கமாக மகாராஜபுரம் விஸ்வநாதர் பாடின பாட்டு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தது, நீ பாடின குழப்பம் தீர்ந்து போச்சுப்பா அப்படின்னு மனசார பெரியவா வாழ்த்தினான். மகாராஜ விஸ்வநாதர் பெரியவா சந்நிதி நடக்கிறது, நான் எப்போவும் போல பாடுறது தான், பெரியவா சந்நிதியில் நடக்கிறது, அவ சந்நிதி விசேஷம்னு அவர் ஆனந்தப்பட்டார். இதில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஒரு கோயில் ஒரு ஒரு விதமாக இருக்கும். சாதாரணமாக அம்பாள் மூலஸ்தானத்துக்கு மேலே இருக்கிற அந்த கோபுரம் விமானம்னு தான் சொல்லுவோம், ராஜகோபுரம் தான் நம்ம சாதாரணமாக கோபுரம்னா நம்ம மனசில் ஒரு ஐடியா இருக்கே, அந்த மாதிரி பல நிலைகளோட மேலே கலசங்கள் வச்சுருக்கிறது ராஜகோபுரம் தான் இருக்கும், விமானத்து மேலே ஒரு கலசம் தான் இருக்கும். ஆனால் ராமாசிவன் கோயிலில் அம்பாள் மூலஸ்தானத்து மேலேயும் விமானம் கிடையாது, கோபுரம் தான், ராஜகோபுரத்து மேலேயும் கோபுரம் தான், ராஜகோபுரம் வழக்கம் போல் அது கோபுரம் தான், அதே ரீதியில் தான் இருக்கும் அம்பாள் மூலஸ்தானத்துக்கு மேலே இருக்கிற அந்த கோபுரமும், விமானமாக இருக்காது, அதான் டோம்னு சொல்லுவோமே அந்த மாதிரி ரீதியில் டோமாக ஒரே ஒரு கலசத்தோடு டோமாக இருக்கும், அந்த டோம் கிடையாது, பல கலசங்களுடைய கோபுரம் மாதிரியே இருக்கும், சைஸ் நேச்சுரலாக சின்னதாக தான் இருக்கும், அந்த கோபுரங்களை தான் மாற்றி தங்கரேக்கு போட வச்சா பெரியவா அனுகிரகம். 1942-44 நடந்த விஷயம். இப்படி சங்கீதம் வந்து ஈஸ்வருக்கு ரொம்ப பிரியமான ஒரு விஷயம், அதை சாஸ்திரோத்தமாக அதை பாடினா சுவாமி மனசு இறங்குவாருங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்படி மகாராஜபுரம் விஸ்வநாதையரோட அந்த அனுபவம் அமையிறது. இன்னொரு அனுபவம் அவருக்கு இருக்குது, அதை அடுத்த இதில் பார்க்கும். அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை தெரிஞ்ச பாட்டுகளை பிரிவாக முன்னாடி நம்ம சொல்லணும், ஆற்றுலேயே சொல்லலாம். மாமாத்தில் போனது அப்புறம்தான் தேவாரங்கள்லாம் பாடுறது, பிரிவா மேலே இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் பாடுறதுங்கிற பழக்கம் நிறைய இளைஞர்களுக்கு வந்தது. அழகாக பிரிவாக முன்னாடி எல்லோரும் தேவாரம் பாடுவாள், அருணாச்சல சிவா சொல்லுவாள், எல்லாம் ரொம்ப அருணாச்சல சிவாவும் தேவாரம் பாடினா தென்னாருடைய பிரிவாக சொன்னால் அது மாமாவை சேர்ந்தவான்னு யார் வேணால் சொல்லுவாள். அந்த மாதிரி மாமா பாடுறதை கேட்டு கேட்டு அந்த தைரியத்துலேயே எல்லோரும் பாடினா மாமா என்கரேஜ் பண்ணுவான், சுவாமி முன்னாடி சொல்லணும் அப்படின்வான், ஸ்லோகங்களும் வேதமும் ஈஸ்வரம் முன்னாடி சொன்னோன்னா பரமக்ஷேமம் உண்டாகும் நமக்கு. அந்த மாதிரி அந்த பக்தியோடு சொல்லி சொல்கிற பழக்கம் நமக்கு வந்து குழந்தையிலையும் அதிகே பழக்கப்படுத்தி நல்ல கதியை நம்ம அடையணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தென்னாடு விரிவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வ வியாபி பிரிவாசரணம், மாயப்பிறப்பருக்கும் மகாபிரிவா அடி போற்றி.